ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நார்மல் வீடியோஸை போடுறவங்களை விட அனிமேஷன் வீடியோ போடுறவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அது ஒன்று ரெண்டு வீடியோலையே. ஸோ அந்த மாதிரி எப்படி அனிமேஷன் வீடியோவை எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் ஈஸியாக செய்யலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் இருக்குது, அது என்னங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அனிமேஷன் வீடியோஸ் எடுத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் எதுனா விர்போ அப்படிங்கிற இந்த ஆப் தான். ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ளே ஸ்டோர்லேயே ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் கூகுளில் வெப்சைட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இதோட வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் ஃபோனில் அனிமேஷன் வீடியோஸ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணது இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிரியேட் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து போர்ட்ரேட் வீடியோவா லேண்ட்ஸ்கேப், அதோட இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் நீங்கள் அனிமேஷன் வீடியோ செய்கிறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வீடியோவாக செய்கிறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது லேண்ட்ஸ்கேப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் நோ கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இப்போ நான் வந்து என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஹை லெவலெலாம் போகிறதில்லை. ஃபஸ்ட்டு நார்மலாக இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன், பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன இந்த இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த கேரக்டரே நம்ம வந்து சொல்கிறத இல்லை நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணுறத இந்த கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி நான் இப்போ அனிமேஷன் வீடியோவாக செய்ய போகிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ்க்கு வந்து நிறைய விதமான கேட்டகரி வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிட்ஸ் வீடியோ கிட்ஸ் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தாராளமாக கிட்ஸ் வீடியோ கூட உருவாக்கலாம். அது வந்து அனிமேஷன் வீடியோவாக இல்லை, நீங்கள் அனிமேஷன் சேனல் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் ஓகே, தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இதே இந்த கேரக்டர் பிடிக்கல, வேறு கேரக்டர் இருக்குன்னா ஏ அவதாசங்க இதை கிளிக் பண்ணிக்குவேன். இல்லை பாருங்கள், இப்போ வந்து இதில் ரீசெண்டாக நான் இப்போ வச்சுருக்கிறது இந்த கேரக்டரு. இதே நான் மாற்றணும் அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் லேடி கேரக்டர் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கனா இந்த மாதிரி லோட் ஆகும், அப்புறம் வந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது பாருங்கள். இதே வந்து இந்தியன் டைப்பு இல்லை ஃபாரினர் அந்த மாதிரியான ஹியூமன் வேணாலும் இதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய கேரக்டர் இருக்குல்ல, இங்கே பாருங்கள். இப்போ ஃபீமேல் கேரக்டர், ஒன்லி ஃபீமேல் கேரக்டர் வேணும் அப்படின்னா இந்த இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மேல் கேரக்டர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலுங்கிறத இதை செலக்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இல்லை சீனா, துபாய், இந்தியன், அமெரிக்கன் இந்த மாதிரி எல்லா விதமான கேரக்டர்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டிக்கு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாஸ்க்கு இது வந்து எப்படின்னா இதோட இப்போ அது ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணி சர்க்கிளா, ஹார்ட் ஷேஃபா, இல்லை ரெக்டாங்கிளா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இல்லை இப்போ வந்து இல்லை நமக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் நன்னு கொடுத்துக்கலாம், சரிங்களா? அண்டு இப்போ வந்து அப்புறம் இதோட இப்போ வந்து நம்ம இந்த கேரக்டருக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை பாப்புலராக இப்போ இருக்கிற பேக்ரவுண்டு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் மாறிட்டு, இல்லை இதனாலும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எது வேணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ நீங்கள் சில இதில் வந்து இந்த மாதிரி க்ரீன், நிறைய பேர் வந்து க்ரீன் ஸ்கின் அந்த மாதிரி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா க்ரீன் ஸ்கின் வச்சுட்டு அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இது வந்து நிறையா அனிமேஷன் வீடியோ செய்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும், சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இப்போ ஃபெஸ்டிவல், நீங்கள் ஃபெஸ்டிவலில் வந்து அனிமேஷன் வீடியோ செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் இதை கொடுத்துக்கோங்க. இதை பாருங்கள்,
ஸோ இப்படி இமேஜ் மாறிட்டா பார்த்தீங்களா. இதே நீங்கள் வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரி இருக்குன்னா இதோ இதை செல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வீட்டில் அப்படியே இருந்து பேசுகிற மாதிரி கொடுக்கும். அந்த கேரக்டர் வந்து வீட்டில் ஒரு ரூம்லேருந்து பேசுகிற மாதிரி, இப்போ பார்த்தீங்களா ஒரு வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செல் பண்ணிக்கலாம். பிசிடண்ட்டு, பிஸ்னஸ், 3D பேக்ரவுண்டு, இது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுமோ, எது மேட்ச் ஆகுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ 3D வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த பின்னாடி ஏதாவது மூவ் ஆகுற மாதிரி அந்த மாதிரி வேணும் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 3D பேக்ரவுண்டு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்குது. எனக்கு இப்போ நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கிறதால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இதாகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்லேயே இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் தான், ஆப்லேயே இருக்க ஆப்ஷன் தான். உங்களுக்கு இப்போ இது எதுவுமே வேணாம், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக வைக்கணும்னு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்களா. ஸோ இது செலக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். அண்ட் இப்போ வந்து இல்லை இது எதுவுமே வேணால் என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அதை வைக்கணும்னு நீங்கள் தாராளமாக இதில் எது வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இமேஜ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. அண்ட் இப்போ ஓகே இது அவ்வளோதான். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி போர்ட் டெம்ப்ளேட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணுமா இல்லை வேறு ஏதாவது டெம்ப்ளேட் மாற்றணுமா அந்த இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இப்போ சென்டராக இருந்து பேசுது, இதே நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு டெம்ப்ளேட் வேணால் இதில் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதா இருந்தால் இதில் நீங்கள் எந்த உங்களுக்கு வந்து இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. இதில் மெயின் ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது, அதாவது வந்து இதில் எப்படி இருந்தாலும் நீங்களே அந்த கேரக்டரு ஆட்டோமேட்டிக்காக பேசுகிற மாதிரி நம்ம வந்து அனிமேஷன் வீடியோ செய்யலாம். நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணாலுமே சரி அதை வந்து அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி செய்யலாம். இல்லை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை வந்து இந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி செய்யலாம். அது வந்து எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்குது. வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த கேரக்டர், மேல் கேரக்டரா ஃபீமேல் கேரக்டரா, ஸோ அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பத்தாததுக்கு இதில் வந்து எக்கச்சக்கமான ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. சேம் இதில் வந்து தமிழ் லாங்குவேஜுமே கூட நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதோடய கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம், ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ஸ்டிக்கர் இருக்குது, மியூசிக் இதுமாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எதாவது மியூசிக் வேணாலுமே நீங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணி மியூசிக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கேரே உங்கள் ஃபோனில் உள்ள மியூசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த ஆப்பில் உள்ள மியூசிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் நிறைய எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு வந்துடலாம். வாய்ஸ் ஓவர் பண்ண ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா என்டர் டெக்ஸ்ட், இப்போ நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஹவ் ஆர் யூ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இது வந்து அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி நம்மளால் செய்யணும். இப்போ உங்களுக்கு இதில் வந்து இப்போ நம்ம டைப் பண்ணுறது, அதாவது இந்த கேரக்டர் பேசும்போது அதோடய கேப்ஷனும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேப்ஷன் இதை கொடுக்கலாம். அப்படி இல்லை வேணாம்னா இதை கேப்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது கூட இல்லைனாலுமே நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். இல்லை பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் இதில் யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்கள் ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், எல்லா எல்லா லாங்குவேஜுமே இருக்குது.
ஸோ ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் மாறிக்கும். இப்போ வந்து ஹாய் சாரி ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு போடுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி நம்மளால் வந்து இந்த ஆப் வந்து அந்த கேரக்டரை பேசுகிற மாதிரி வரும். இது வந்து இப்போ ப்ரீவியூ கொடுத்து கூட பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து ப்ரீவியூவில் வந்து அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி இதில் காட்டாது, அதான் ஒரு வந்து சின்ன பிரச்சனை. நீங்கள் வந்து ப்ரீவியூ பார்க்கும்போது அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் வரும், ஆனால் அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்காது. அதுக்கு நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, எக்ஸ்போர்ட் கொடுங்க. நீங்கள் வந்து இப்போ வீடியோலாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அப்படியே பேசுகிற மாதிரி செம்மையாக செம்மையாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனது பாருங்கள், செம்மையாக இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகுது, இந்த கொஞ்ச நேரம் தான். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோலாம் வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும், இந்த மீங்கிற இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதோ இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அது வரைக்கும் நம்ம அடுத்ததை வச்சு பார்ப்போம். இல்லை இது வந்து இது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இப்போ பார்ப்போம், இதை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. இல்லை வந்து நம்ம வந்து சொன்னதை வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அதோடய ஆக்ஷனே வந்து இதில் காட்டுது பாருங்கள். அதுங்களா சப்ஸ்கிரைப் வச்சுங்கிறதுக்கு நான் இதில் வந்து ஆக்ஷன் எதுவுமே சூஸ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம வந்து வாய்ஸ் ஓவருக்கு டைப் தான் பண்ணோம். ஆனால் இது வந்து தானாக அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஆப்பே வந்து இது தான், இது தான் இது இல்லை இதோடய ஸ்பெஷல் வந்து இது தான். நம்ம ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும், இந்த ஸ்கிரிப்டை எழுதினாலே போதும், இந்த ஆப்பே இந்த கேரக்டர் தானாக அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துரும். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோ சேவ்டு ஆல்பம்ங்கிற இதை கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ நம்மளோட ஆல்பமில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ஆப் வந்து இருக்குல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்புன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் செய்யவே சொல்ல, நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணேன், ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அண்டு அந்த வாய்ஸ் மேலோட வாய்ஸாக ஃபீமேல் வாய்ஸாக இதை செலக்ட் பண்ணேன், அவ்வளோதான். அப்புறமா அந்த டெக்ஸ்ட் எழுதுனேன், அவ்வளோதான். மற்ற எல்லாமே இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறது எல்லாமே இதுவே சூஸ் பண்ணிவிட்டு. ஸோ பார்த்தீங்களா காய்ஸ், உண்மையிலே இந்த ஆப் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க டூல்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வீடியோ வந்து இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி தரும், டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச்சாக தான் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி தரும், ஒரு டாப்பிக்கே வந்து வீடியோவாக எடுத்து தரும், ஏஏ ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஒரு வழி இல்லைனா அப்படின்னாலுமே சேட் ஜிபிடி மாதிரி இதுவே ஸ்கிரிப்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி தரும். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவலி வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி ஓகே, இதில் போதும். ஆனால் நான் வந்து இதோட ஒவ்வொரு ஃபியூச்சருமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அடுத்தடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க, அடுத்தடுத்த பாட்டு கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான், லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்தடுத்த வீடியோ போடலான்னு. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ தான், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டோங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.